ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் ஒரு சில மாவட்டங்களில் விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. அது எந்த மாவட்டங்கள், என்ன காரணங்கள் எல்லாமே இப்போ நம்ம ப்ரீஃபாக பார்த்தலாம். மார்க்க மாஸ்கி பண்ண போகிறங்க. உங்களுக்கு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பற்றி முக்கியமான விவரங்கள் உடனுக்குடன் தேவையினா நம்மளோட சேனலில் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் டெலிவரி போகிற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் வரும் 1ஆம் தேதி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை. குஷியில் மாணவர்கள் இப்போது வரும் மார்ச் 1ஆம் தேதி பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் விடுமுறை அளிக்கப்படுறாங்க. அது எந்த மாவட்டம் அப்படின்னா கட்டாயம் பார்த்தலாம். தமிழகத்தில் எந்தெந்த நாட்கள் வந்து விடுமுறை அளிக்கப்படுவோம்னா, சிறப்பு பண்டிகை நாட்களோ, திருவிழாவோ, முக்கிய நாட்களோ, இல்லை பல்வேறு மாவட்டங்களில் உள்ளூர் விடுமுறை அப்படின்னும் அளிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி பட்சத்தில் முக்கிய தினங்கள் விடுமுறை விடப்படும் போது மற்ற நாட்களை பார்த்திங்கன்னா வேலை நாட்களாக அறிவிக்கப்படுவாங்க. அதாவது ஒரு ஒரு மாவட்டத்திலையும் பண்டிகை நாட்கள் அப்போ விடுமுறை அளிக்கப்பட்டோன்னா ஒரு சில நாட்களை பார்த்திங்கன்னா அது வந்து வேலை நாட்களாக அறிவிக்கப்படுவாங்க. அந்த மாதிரி பட்சத்தில் வருடந்தோறும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சில சிறப்பு பண்டிகைகள் வந்துட்டுருக்கு. அந்த மாதிரி பட்சத்தில் முக்கிய நாட்களாக மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மகா சிவராத்திரி அப்போ நாடு முழுவதும் பக்தர்கள் எல்லாருமே உறங்காமல் கண்விழித்து காத்திருப்பாங்க. முக்கியமாக அன்றைய நாட்கள் இறைவனுக்கு அபிஷேகம் செய்வாங்க, அலங்காரம் பண்ணுவாங்க, பூஜை அலங்காரம் எல்லாமே செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வருடந்தோறும் மாசி மாதத்தில் இந்த மாதிரி பூஜைகள் எல்லாமே கொண்டாடப்படுவாங்க. அதாவது மார்ச் 1ஆம் தேதி அதிகாலை 2:59 இந்த திரியோதசை பின்பு சதுர்த்தி திதி வருவதால் அன்றைய நாட்கள் செவ்வாய்க்கிழமை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்துட்டுருப்பாங்க. இந்த சிறப்பு நாளப்போ கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சிவாலய ஓட்டமானது நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இந்த விழாவப்போ பார்த்தீங்கன்னா அந்தந்த பகுதியில் பக்தர்கள் எல்லாமே சிவனை வந்து வழிபட்டு வந்துட்டுருப்பாங்க, தரிசனம் செய்து வந்துட்டுருப்பாங்க. இதன் காரணத்திற்காக கன்னியாகுமரி மாவட்டத்தில் வரும் மார்ச் 1ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டாங்க. அதனால் அந்த மார்ச் 1ஆம் தேதி விடுமுறை நாட்கள் அப்போ பார்த்தீங்கன்னா பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் அனைத்தும் செயல்படாது, முக்கியமாக அரசு அலுவலகங்கள் செயல்படாது. அதனைத் தொடர்ந்து அன்றைய நாட்கள் பார்த்தீங்கன்னா உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதன் காரணமாக அதற்கு ஏற்றாப்பில் மார்ச் 12ஆம் தேதி வேலை நாட்களாக தமிழக அரசு ஒரு முக்கியமான அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது மார்ச் 12ஆம் தேதி சனிக்கிழமை நாட்களில் அரசு அலுவலகங்கள் கட்டாயம் நம்மளுக்கு விடுமுறை கிடையாது, அந்த நாட்கள் வந்து வேலை நாட்களாக அறிவிக்கப்பட்டாங்க. இது எல்லாமே முக்கிய அறிவிப்பாக தற்போது விடுக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.